ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கலா டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக்மாவில் வந்து ஷார்ட்கட் கீஸ் வந்து நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். டிசைனிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். போய் ஒவ்வொரு டூலாக சூஸ் பண்ணுறக்க, ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக ஒரு எடிட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக நம்ம வந்து பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸி வேல வந்து நம்ம ஷார்ட்கட் கீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கீபோர்ட்லேயே. ஃபர்ஸ்ட் வந்து மூ டூலுக்கு பார்க்கலாம். மூ டூலுக்கு வந்து வி, நான் வேறு டூலில் வச்சுக்கிறேன். மூ டூல் வந்து வி, வி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மூ டூல். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் டூல், ஃப்ரேம் அப்படின்னா எஃப் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ரேம் ட்ரா பண்ணிக்கலாம். சேம் அதே இதில் இன்னொரு ஃப்ரேம் மேலே இருக்கனால உங்களுக்கு ஃப்ரேம் டூல் தெரியலை. எஃப் கிளிக் பண்ணுறேன், நெக்ஸ்ட் ட்ரா பண்ணிவிட்டேன் ஃப்ரேம் டூல். நெக்ஸ்ட் வந்து பென் டூல் அப்படின்னா பி ப்ரெஸ் பண்ணுங்கள், பென் டூல். நெக்ஸ்ட்டு பென்சில் டூல் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் பி, பென்சில் டூல். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னா டி, டெக்ஸ்ட் டூல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஹேண்ட் சிம்பிளுக்கு வந்து ஹெச், ஹேண்ட் சிம்பிள் ஹெச். அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டுக்கு வந்து சி. நெக்ஸ்ட் வந்து ஷேப்ஸ்க்கு வந்து ரெக்டாங்கிள் அப்படின்னா ஆர், எலிப்ஸ் அப்படின்னா ஓ, வரல அதில் ஃப்ரேம் இருக்கு, எலிப்ஸ் ஓ, லைன் அப்படின்னா எல், ஷிஃப்ட் ப்ளஸ் எல் அமுத்துனீங்க அப்படின்னா ஆரோ, ஆரோ லைன் எல்லாமே இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும் ஷார்ட்கட் எல்லாமே. கலர் பிக்கருக்கு வந்து ஐ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கலர் வந்து பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஷார்ட்கட் கீஸ்லாம் எதுலேருந்து லேர்ன் பண்ணோம் இன்னும் நிறையா அப்படின்னா, இது எல்லாத்தையும் நம்ம குரூப் பண்ணுறதுக்கு இப்போ எல்லாமே எல்லா டூல்ஸையும் வந்து நான் குரூப் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து கண்ட்ரோல் ஜி யூஸ் பண்ணோம். எல்லாமே செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மூ டூலுக்கு வந்து நான் வி கிளிக் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு இதை நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே செலக்ட் ஆகும். சூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குரூப் ஆகிரும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து குரூப் ஆகிரும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம ஷார்ட்கட் கீஸ்லாம் எதில் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குவெஸ்சன் மார்க் சிம்பிள் இருக்கும், ஹெல்ப் அண்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் எல்லாத்துக்குமே இருக்கும் டூல்ஸ்னால் இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்கும். எல்லா ஆப்ஷன்ஸுக்குமே நம்மளுக்கு வந்து இருக்கும். மூ டூலுக்கு ஃப்ரேம், கலர் பிக்கர், ஸ்லைஸ் டூலுக்கு எஸ், அந்த மாதிரி நிறையா இருக்கும். வியூ ஆப்ஷன், வியூ பண்ணுறதுக்கு. ஷோ அண்ட் ஹைட், நம்ம இமேஜ் வந்து ஹைட் பண்ணி காமிச்சிருப்போம் லாஸ்ட் வீடியோவில் பென் டூலில், அதுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் வந்து யூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஜூம் பண்ணுறதுக்கு, ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து நிறையா இருக்குது. ஷேப்ஸ்க்கு இதில் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது, நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், கீப் வாட்சிங் அஸ்.